Types of crane lifting. Crane lifting னா என்ன? Crane lifting ஓட சேஃப் ப்ரோசிஜர் என்ன அப்படிங்கறத வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோல பார்த்திருக்கோம். அந்த வீடியோ நீங்க என்ன பார்க்கலனா மேலே தெரியற கார்டில் லிங்க் கொடுக்கிறேன், கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன், போய் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது types of crane lifting. Crane lifting ல எத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பாப்போம். lifting ல மொத்தம் 3 டைப் இருக்கு. Simple lifting, heavy lifting and critical lifting. சிம்பிள் லிஃப்டிங் அப்படின்னா என்னென்னா, லிஃப்டிங் லெஸ் தேன் 20 டன்ஸ். லோடு வந்து 20 டன்ஸு கீழே இருந்துச்சு, அதை லிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு அது சிம்பிள் லிஃப்டிங். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹெவி லிஃப்டிங். ஹெவி லிஃப்டிங் அப்படின்னா லிஃப்டிங் மோர் தேன் 20 டன்ஸ். அந்த லிஃப்டிங் லோடு வந்துட்டு 20 டன்ஸுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அதை ஹெவி லிஃப்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த சிம்பிள் லிஃப்டிங் அண்ட் ஹெவி லிஃப்டிங் இந்த ரெண்டுத்துக்குமே வந்துட்டு Rigger 3 and Rigger 2 யூஸ் பண்ணுவாங்க. Rigger 3 எதுக்குன்னா வந்துட்டு லெஸ் தேன் 20 டன், 20 டன்னுக்கு கீழே உள்ள லோட்ஸை லிஃப்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு Rigger 3 யூஸ் பண்ணுவாங்க. 20 டன்னுக்கு மேலே இருக்கிற லோட்ஸை லிஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து Rigger 2 யூஸ் பண்ணுவாங்க. ஓகேயா, இந்த ரெண்டு ஹெவி லிஃப்டிங் அண்ட் சிம்பிள் லிஃப்டிங் இந்த ரெண்டுத்துக்கு வந்துட்டு Rigger 2 and Rigger 3 யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது வந்துட்டு கிரிட்டிக்கல் லிஃப்டிங். கிரிட்டிக்கல் லிஃப்டிங் அப்படின்னா என்னென்னா, அந்த நேம்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த லிஃப்டிங் அந்த ப்ரொசீஜர் ஆஃப் அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கே வந்துட்டு ஸோ கொஞ்சம் கிரிட்டிக்கல் வேலை தான் இது பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்துட்டு கிரிட்டிக்கல் லிஃப்டிங். அதுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, என்னலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து டேண்டம் லிஃப்டிங். டேண்டம் லிஃப்டிங் அப்படின்னா என்னென்னா, ஒரே நேரத்தில் ரெண்டு கிரெயின் யூஸ் பண்ணி லோடை லிஃப்ட் பண்ணுறது வந்துட்டு டேண்டம் லிஃப்டிங். அந்த லிஃப்டிங் ப்ராசஸில் வந்து அந்த லோடை வந்து ஒரே சமயத்தில் ரெண்டு கிரெயின் யூஸ் பண்ணி வந்துட்டு நம்ம லிஃப்ட் பண்ணுவோம். ஸோ அதை வந்துட்டு நம்ம டேண்டம் லிஃப்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரே நேரத்தில் ரெண்டு கிரெயின் யூஸ் ஆகிறதுனால மேபி சம் சான்சஸ் ஆஃப் டேஞ்சர் இருக்குது, கொல்யூஷன் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால வந்துட்டு டேண்டம் லிஃப்டிங் வந்து ஒரு கிரிட்டிக்கல் லிஃப்டிங்காக கன்சிடர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து யூஸிங் கிரெயின் கெப்பாசிட்டி அபவ் 75% ஆஃப் சேஃப் ஒர்க்கிங் லோட். அதாவது நம்ம லிஃப்ட் பண்ணக்கூடிய லோடு வந்து கிரெயினோட கெப்பாசிட்டிக்கு 75%, கிரெயினோட சேஃப் ஒர்க்கிங் லோடுக்கு 75% இருந்துச்சுன்னா அது வந்து கிரிட்டிக்கல் லிஃப்டிங். அதாவது நம்ம லிஃப்ட் பண்ணக்கூடிய லோடு வந்து கிரெயினோட சேஃப் ஒர்க்கிங் லோடு ஒன்று இருக்கும், அதுக்கு 75% ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா வந்து அது ஒரு கிரிட்டிக்கல் லிஃப்டிங்காக கன்சிடர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து லிஃப்டிங் அபோவ் 40 டன்ஸ். லோடு நம்ம லிஃப்டிங் பண்ணுற லோடு வந்துட்டு அபோவ் 40 டன்ஸ், 40 டன்ஸுக்கு மேலே இருந்துச்சுன்னா அதையும் கிரிட்டிக்கல் லிஃப்டிங்காக கன்சிடர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு லிஃப்டிங் மேன் பேஸ்கெட், அதாவது லிஃப்டிங் பர்சனல். நம்ம வந்துட்டு ஒரு எக்யூப்மெண்ட்டை வந்து இது பண்ணணும், இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், அதனால் அது வந்து ரொம்ப ஹைட்டில் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஜினியர்ஸு சோம் டெஸ்டிங் உள்ள இன்ஸ்பெக்ஷனுக்குள்ள ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பேஸ்கெட் மாதிரி ஒன்று வச்சு அதில் லிஃப்ட் பண்ணுவாங்க. எவ்வளோ உயரமாக இருக்கோ அந்த உயரத்துக்கு லிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சனல் ஒரு பர்சனை வந்து ஹியூமன் பீயிங்கை வச்சு நம்ம வந்துட்டு அந்த லிஃப்டிங் பேஸ்கெட்டை லிஃப்டிங் பண்ணும்போது அந்த லிஃப்டிங்கையும் வந்துட்டு கிரிட்டிக்கல் லிஃப்டிங்காக கன்சிடர் பண்ணுவாங்க. வந்து பிளைண்ட் லிஃப்டிங். பிளைண்ட் லிஃப்டிங்னா என்னன்னா, கிரெயின் ஆப்ரேட்டருக்கு வந்து லோடும் தெரியாது, அதோட டெஸ்டினேஷனும் தெரியாது, நம்ம எங்கே லிஃப்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற டெஸ்டினேஷனும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரிகர் கொடுக்குற சிக்னலை வச்சு மட்டும்தான் கிரெயின் ஆப்ரேட்டர் வந்து அந்த லிஃப்ட் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி லிஃப்ட் பண்ணும்போது அதை பிளைண்ட் லிஃப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளைண்ட் லிஃப்டிங்கும் ஒன் ஆஃப் த கிரிட்டிக்கல் லிஃப்டிங். நெக்ஸ்ட் வந்து லிஃப்டிங் நியர் லைவ் லைன்ஸ். அதாவது இப்போ ஓவர் ஹெட் பவர் லைன்ஸ் இருக்கும், அல்லது வந்து நம்ம லிஃப்ட் பண்ண இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டு மேபி கேஸ் பைப் லைன்ஸ் அந்த மாதிரி என்ன மாதிரியான லைவ் லைன்ஸ் போனாலும் அதுக்கு நியரஸ்ட்டில் நம்ம லிஃப்டிங் பண்ணும்போது அதை வந்து கிரிட்டிக்கல் லிஃப்டிங்காக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. லிஃப்டிங் அசாடஸ் அண்ட் அன்ஸ்டேபிள் மெட்டீரியல்ஸ். அதாவது அசாடஸ் மெட்டீரியல் அல்லது வந்துட்டு இந்த லிஃப்டிங் பண்ணும்போது அந்த லிஃப்டிங் லோடு வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு அதையும் வந்துட்டு கிரிட்டிக்கல் லிஃப்டிங்காக கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் லிஃப்டிங் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேலை என்ன மாதிரியான வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்வேஸ் சேஃப்டி ஃபர்ஸ்ட், பி த பெஸ்ட்.